வணக்கம் அண்ட் வெல்கம் டு ரஃபுச்சர்ஸ், இட்ஸ் மீ ஹரிவரசன். ஸோ நிறைய பேருக்கு நிறைய டவுட் இருக்குது பிஎஸ்டிஎம் பற்றி. அதாவது பிஎஸ்டிஎம் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டி தான், பட் எனக்கு வந்து அந்த அப்லோடிங் ப்ராசஸ் வந்து வரல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நிறைய பேர். நிறைய நண்பர்கள் வந்து கேட்டிருந்தாங்க எனக்கு வந்து டாக்குமெண்ட் வந்து நான் தப்பு அனுப்பிட்டேன், நான் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் அதுக்கு தான் பல தடவை சொல்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீநேம் வந்து ஃபைல் வந்து கொடுத்துக்கோங்க. அதாவது பிஎஸ்டிஎம் எது கரெக்டோ அதை வந்து நீங்கள் வந்து ரீநேம் கொடுத்துக்கோங்க. பிஎஸ்டிஎம் யூசர் ஐடியுடைய நம்பர் இதெல்லாம் கரெக்டாக கொடுத்து வச்சிட்டிங்க அப்படின்னா நீங்கள் அப்லோட் பண்ணும்போது அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் தப்பாக அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அதை வந்து நீங்கள் போர்டுக்கு கால் பண்ணி நிறைய பிரச்சனை இருக்கும். ஸோ நிறைய நண்பர்கள் இன்றைக்கி கூட காலையில் கூட எனக்கு வந்து ஒருத்தர் வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து கேட்டிருந்தார், நான் வந்து தப்பாக வந்து அப்லோட் பண்ணிட்டேன் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நான் சிம்பிளாக இன்னொரு ஒரு ஐடியா கொடுக்குறேன். இது வரைக்கும் பிஎஸ்டிஎம் வந்து நான் வந்து எலிஜிபிலிட்டி ஆகிட்டு எனக்கு வந்து அப்லோடிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களும், நான் வந்து தப்பாக பிஎஸ்டிஎம் வந்து சென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிற நபர்களும் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி அனுப்பியிருப்பீங்க பார்த்தீங்களா, support@tnusrb.com அந்த மெயில் ஐடிக்கு வந்து நீங்கள் வந்து அந்த பிஎஸ்டிஎம் வந்து சரியான முறையில், அதாவது யூசர் ஐடியுடைய அந்த நம்பரும் உங்களுடைய என்ரோல் நம்பருடைய நம்பர் கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்டில் வந்து கொடுத்துட்டு கீழேயும் மறுபடியும் கொடுத்துட்டு அந்த பிஎஸ்டிஎம் வந்து ரெண்டு மூணு பிடிஎஃபாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஒரே பிடிஎஃபை மாற்றிடணும். அதாவது ரெண்டு மூணு டாக்குமெண்ட்டாக இருந்துச்சுன்னா அதை ஒரே பிடிஎஃபை மாற்றிட்டு அதை நீங்கள் அந்த மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இது வந்து மேபி வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா நீங்கள் வந்து தவறான முறையில் வந்து அனுப்பிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துலையும் உங்களுக்கு பிஎஸ்டிஎம் எலிஜிபிலிட்டி ஆகிட்டு எனக்கு வந்து அப்லோடிங் ப்ராசஸ் இல்லை அப்படின்னு சொல்கிற நபர்களும் வந்து பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா நாளைக்கு வந்து இதை வந்து அவங்க அக்செப்ட் பண்ணலாம். ஸோ அது வந்து எலிஜிபிலிட்டி ஆகலாம். அதாவது நான் பிஎஸ்டிஎம்மை கன்வெர்ட் ஆகாமல் பிஎஸ்டிஎம்க்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன சான்சஸ் இருக்குது. ஸோ இதை தான் இந்த வீடியோவில் சொல்ல வந்தேன். ஸோ நிறைய நண்பர்கள் வந்து இப்போ உங்க கூட கேட்டுட்டு இருந்தாங்க, ஏன் அப்படின்னு இதை வந்து நான் இப்போ அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சின்ன சின்ன மேஜர் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தால், அதாவது மைனர் மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க கூட, அது வந்து மேஜர் மிஸ்டேக் ஆகாமல் இருக்கிறதுக்கு இது ஒரு வழியாக பயன்படும். இன்றைக்கி 7ஆம் தேதி, இன்றைக்கி தான் கடைசி டேட்டு. ஸோ அதனால் இன்றைக்கி கண்டிப்பாக பண்ணிடுங்க. தவறான முறையில் பண்ணியிருந்தாலும் அவங்களுக்கு கொடுக்குற ஒரே ஒரு சொல்யூஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக மெயிலையாவது கரெக்டாக அனுப்பிடுங்க. ஓகேவா? இதுதான் நான் சொல்லுவேன். மறுபடியும் மறுபடியும் அனுப்பிடாதீங்க. ஒரே தடவை ஒரே சென்டிங் கரெக்டாக இருக்கணும். மறுபடியும் மறுபடியும் சென்ட் பண்ணிங்கன்னா சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ நிறைய நண்பர்கள் பிஎஸ்டிஎம் வரணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு தான் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதை தவறாக பண்ணிடாதீங்க, கரெக்டாக அக்யூரேட்டாக பண்ணுங்கள். ஓகேவா? இதுதான் இந்த வீடியோ சொல்ல வந்தோம். நிறைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இன்றைக்கி 7ஆம் தேதி. ஸோ இன்றைக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா ஒன்றும் செய்ய முடியாது. ஸோ நிறைய பேருக்கு இந்த தகவலை வந்து ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக அவங்களுக்கு போய் சேரட்டும் முதல்ல. ஓகேவா? அவங்களும் எனக்கு வந்து வராமல் இருந்துச்சு, நான் வந்து தப்பாக அப்லோட் பண்ணிட்டேன் அப்படின்னு இந்த நியூஸ் அவங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா, அப்படி ஒரு நியூஸ் அவங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த தகவலை அவங்களுக்கு கொடுத்து பிஎஸ்டிஎம் வந்து அவங்களுக்கு மெயிலில் சென்ட் பண்ணுறதுக்கு ஒரு வழிவகைப்படும் அப்படிங்கிற நினைக்கிறேன். ஓகேவா? சரி, தேங்க்யூ. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.